வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பழச்சாறு செய்யறது எப்படி என்று தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்யறோம்ன்ற தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. தேவையான பொருட்கள் அன்னாசி பழம், வாழைப்பழம், மாம்பழம், இளநீர் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு கொக்கனட் வாட்டர் அண்டு இளநீர் இதும் பழம்தான் எங்களுக்கு தேவை. முதல்ல நாங்கள் அன்னாசி பழத்தை தோலை சீவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாம் ரெடி பண்ணிடும். இனி எப்படி நாங்கள் ஒரு கலவையை அடிச்சு எடுக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கப்புக்கா போட்டு அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, இளநீங்க நாங்கள் ஒரு கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். என்னென்னா இளநீ வந்து எங்களுக்கு தண்ணி விடாமல் நாங்கள் இளநீலேயே அடிச்சு எடுத்தால் எங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். அதுக்காகத்தான் இனி பழங்களில் இருந்த பன்னாசி பழம், மாம்பழத்துலாம் இருந்து தண்ணி வரும். ஆனப்படியாக நாங்கள் கணக்கை விடணுமண்டு இப்போ பாருங்க, நல்ல கலவையை நல்லா அடிபட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்துட்டது. அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் அடிச்செடுத்துக் கொள்ளுவோம். Thank you.
பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அன்னாசி பழம், மாம்பழம், வாழைப்பழம், இளநீர் கலந்த கலவை பழக்கலவை செய்திருக்கோம். இதை நாங்கள் வந்து இப்படி அடிச்சடுத்து வச்சோம்னா நாங்கள் வெயில் காலங்களில் எங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை நாங்கள் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மற்றது நாங்கள் இதுக்காக ஐஸ் கட்டி விரும்பினா போட்டு குடிக்கலாம். அது மிகவும் எங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்ல மில்லை. நாங்கள் இப்படியே அடித்து ஒரு மேசையில் நாங்கள் இப்படி வச்சோம்னா எங்களோட பிள்ளைகள் தாகமாக இருக்கிற நேரம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே இயற்கையான பழங்கள். நாங்கள் வந்து இதுக்கு எதுவுமே கலக்க இல்லை. ஆனபடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.